எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், வந்துட்டு போன அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். உண்மையிலே இது வந்து நம்ம சேய வந்து தமிழ்நாட்டுக்கு வெல்கம் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி தான் அது. பேசிக்காக அதுதான் இன்னும் அதுக்கு வந்து வந்த நம்ம கேங் பசங்க, அப்புறம் சிவா சார், சிவா சார், சித்ரா சார், எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். லிங்கசாமி சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் சார். நீங்கள் வந்து எங்களை மாதிரி நிறைய இயக்குநர்களோட பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் உங்கள் சீன்ஸ்லாம் நிறைய திருடியிருக்கேன் என் படத்தில், அது பெருமையாக கூட சொல்லுவேன். ஏன்னா எல்லா உரிமையும் இருக்குது எனக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து, ஏன்னா உங்ககிட்ட கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1.5 வருஷம் எடுத்தோம். ஜி நான் அஜித் சார் அப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருந்த டைம், ஸோ ரேஸ்க்கெலாம் போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ட்ராவல் அந்த படம். ஸோ நிறையா கற்றுக்க முடிஞ்சது உங்ககிட்டேருந்து. நடிக்க தான் வந்தேன், பட் இருந்தாலும் வந்து உங்ககிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நான் உண்மையிலேயே ஒரு கற்றுக்கிட்டேன் சார். ஒரு மானசீக குரு நீங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் ஆல் ஆஃப் அஸ். கஸ்டடி வந்து என்னுடைய முதல், ஆக்சுவலி ரெண்டாவது சிவா சார் இருக்கீங்க. ஆக்சுவலி சரோஜா நாங்கள் ட்ரை பண்ணோம். நாங்கள் வந்து ஆக்சுவலி வந்து உண்மையிலேயே பைலிங்குவல் ட்ரை பண்ணோம் சரோஜா அந்த டைமில். 2008 வந்து ஜெயராம் சார் ரோல் வந்து ஸ்ரீஹரி சார் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து, ஆனால் இது வந்து முழு நீல, ஏன்னா அந்த பசங்களுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் டப் பண்ணிட்டோம் தெலுங்கில். வெறும் அவங்க போர்ஷன் மட்டும்தான் நாங்கள் தெலுங்கில் ஷூட் பண்ணோம். ஸோ கஸ்டடி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒரு முழு நீல தெலுங்கு ஃபிலிம். ஃபஸ்ட் டைம் நான் அங்கே பண்ணுறேன். அது வந்து நான் சேயோட பண்ணுறேன் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஜாலியாக போயிட்டு அவர்கிட்ட ஒரு ஐடியா சொன்னேன், அவர் ஐடியா பிடிச்சிச்சு. அது அப்படியே இப்போ படமாகி ரிலீஸே ஆகப்போகுது. ஸோ தேங்க்யூ சே, அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். அண்ட் அவர் அது அவங்க எல்லாருமே சொன்னாங்க அவருடைய பாரம்பரியம் அப்படி. ஆனால் அவர்கிட்ட ஒன்றுமே அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. எந்த சமயத்துலேயுமே அவர் வந்து ஆக்சுவலி அவருக்கு பந்தா ஸ்பெல்லிங் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி பந்தா பண்ணணும்னு கூட தெரியாது அவருக்கு. பிரேம்ஜி மாதிரி அவர் இல்லை, நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். எப்படி வந்து யூ ஹேவ் டு பி கிரவுண்டட் அப்படிங்கறத வந்து செய்கிட்டே கத்துக்கணும். As a person, we all, I love you so much. You know, it's such an amazing person. And thanks for the launch. Actually, வந்து ரெண்டு பேருக்குமே உங்களை நான் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன், நான் என்ன நீங்கள் அங்கே கூப்பிட்டு போயிட்டீங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து அது வின் வின் சுச்சுவேஷன் தான் இப்போ. ஸோ இப்போ கஸ்டடி ஒரு நான் முதல் முறையாக வந்து ஒரு கதை எழுதியிருக்கேண்ணா. இல்லை இல்லை, மைண்ட் வாய்ஸை சத்தமாக பேசிட்டீங்க. என்ன சார் நீங்கள்? இல்லை இது ஆக்சுவலி உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்கிரிப்டு இந்த படம் வந்து. நான் ஆக்சுவலி வந்து படம் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும், பட் இருந்தாலும் வந்து ஐ காட் இன்ஸ்பயர்ட். ஐ திங்க் இட்ஸ் டைம். இன்னும் ரெண்டு நாளில் படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு மலையாளம் ஃபிலிம் பார்த்தேன். அந்த மலையாள ஃபிலிம் பார்த்து தான் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து இந்த கதையை எழுத ஆரம்பித்தேன் அந்த கோவிட் டைமில். பட் ஆனால் வந்து அதே மாதிரி அதை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், தமிழ் தெலுங்கில் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவங்களுடைய இதில் இருக்கும், அவங்க ஜோனில் இருக்கும். நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த தியேட்டரில் போய் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது அதில் தெரியல. ஸோ அதை வந்து நான் ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணேன். அதாவது நம்ம தெலுங்கு ஆடியன்ஸாக இருக்கட்டும், தமிழ் ஆடியன்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக ரொம்ப எக்ஸைட்டிங்காக விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதினேன். அந்த மலையாள படம் பேர் வந்து நாயட்டு அப்படின்ற ஒரு ஒரு ஃபிலிம்லேருந்து தான் வந்து ஐ காட் திஸ் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் கஸ்டடி. இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் நான், இன்னும் கொஞ்சம் ஹவு இன்னும் எப்படிலாம் அது வந்து ஒரு 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 சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி கொடுக்கலாம் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதில் இதுக்கான எழுதும் போதே அப்படி தான் எழுதணும் அந்த படம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எழுதின எல்லா விஷயமும் எங்களால் வந்து படப்பிடிக்க முடிஞ்சது அப்படின்னா வந்து அது ப்ரொடியூசர்ஸ்னால தான். ஏன்னா நாங்கள் என்ன கேட்டாலும் அதை வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து ஸ்ரீனிவாஸ் சாருக்கும் பவன் சாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஃபார் மேக்கிங் அ ட்ரீம் கம் ட்ரூ. அவர் நிஜமாக ஆக்க பிடிச்சது. பிரேம் அவன் டார்ச்சர் பண்ணி, அவன் என்ன டார்ச்சர் பண்ணி அவன் வாங்கினான் இந்த கேர். இல்லை நான் இதில் தெலுங்குவாகவே போயிடலாம் அப்படிங்கிறது ஐடியாவாக இருந்துச்சு. நான் வெண்ணில கிஷோர் சார் தான் பண்ணியிருந்தார் தெலுங்குவுக்கு.
ஸோ அந்த கேரக்டர் அவரே நம்ம தமிழுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் அப்புறம் வி ஹேட் அ சா சொன்னாங்க, இல்லை தமிழ்லேருந்து யாராவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் பிரேம்ஜி பண்ணேன். இது ஆக்சுவலி வந்து இன்னும் ஒர்க் வந்து பயங்கர நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. நான் என்னுடைய கேமராமேன் வந்து இப்போ வந்து இன்னும் ஹைதராபாத்தில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் ஏன்னா இப்போ நீங்கள் சும்மா காமெடியாக சொன்னால் அதுதான், இது வந்து ஒரு ரெண்டு படத்து வேலை. இது டோட்டலாகவே வந்து ஷூட் பண்ணுறதோடு வந்து அது முடியலை. ஷூட் பண்ணுறதோடு அது இப்போ ஷூட்டிங்க்கு அப்புறம் தான் வந்து அதோட எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த டைமுக்குள்ளே நம்ம எப்படி அது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ரெண்டு டைம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணணும், ரெண்டு டைம் சிஜி பண்ணணும், ரெண்டு டைம் டிஐ பண்ணணும், டப்பிங் ஆப்வியஸ்லி ரெண்டு வாட்டி. நம்பர் பிளேட் மாட்டதே பெரிய வேலை சார், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதுக்கப்புறமா வந்து மிக்சிங்கு ஃபைனல் மிக்ஸு எல்லாமே ரெண்டு வாட்டி பண்ணணும். இல்லை இல்லை, நான் சவுண்ட் மிக்சிங் சொல்கிறேன் டாடி. அதுக்கப்புறமா வந்து ஆர்ஆர் ரெண்டு வாட்டி பண்ணணும். ஸோ பெரியப்பா கிட்டேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் ஒர்க் வாங்கினேன், யுவன் கிட்டேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் ஒர்க் வாங்கினேன். பிரேம் வந்து சென்னையில் உட்காந்து அது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணான். லைக் இட் அண்ணன் வேற பிஸியாக இருக்கும் போது தம்பி மிக்ஸ் பண்ணுவேன். இல்லை அங்கே தான் அவன் தான் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே அவனுக்கு வந்து எனக்கு அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து அவனுக்கு வந்து பயமான ஆடியன்ஸ் பல்ஸ் தெரியும், எங்கே மாஸாக வைக்கணும், அதை எங்கே கரெக்டாக செட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அவன் சொல்லுவான். இந்த இடத்துல பார் சேக்கு கிளாப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சேக்கு கரெக்டாக வந்து பில்டப்ஸ்லாம் பயம் அவன் ஃபுல்லாக அவன் தான். உங்கள் பில்டப்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே பில்டப்ஸ் கரெக்டாக இருக்கும். சரஸ் சாராக இருக்கட்டும், ராம்கி சாருக்காக இருக்கட்டும், பிரியா மேடமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து யூனோ த மியூசிக் ஹஸ் எலிவேட்டட் த ஃபிலிம் டு அ டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ தேங்க்ஸ் டு இசைஞானி அண்ட் யுவன், ரெண்டு பேருக்குமே நன்றி.